ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ்லேயே அட்வான்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போன வீடியோவில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, 1 + 2 = 3, 3 + 3 = 6 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும், கரெக்டா? ஸோ இதுவே கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுக்குறீங்க, 6, 5, 6, 4 அப்படிங்கும்போது 5 + 6 = 11, 11 + 4 = 15 அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன கொஷின் பார்க்க போறோம் அப்படின்னா, எகெயின் இதை வந்து 1 + 5 = 6 அப்படின்னு அவுட்புட் வரணும். சிங்கிள் டிஜிட்ஸ்ல எனக்கு சம் பண்ணி வரணும், ஓகேவா? ஸோ 5, 6, 4 சம் பண்ணோம் அப்படின்னா 15 வரணும். எகெயின் நம்ம அதை சம் பண்ணும்போது எனக்கு 6 அப்படிங்கிறது தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஷின். இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் லாஜிக் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம மெத்தட்ல வச்சுக்கிறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வேரி நம் வேல்யூவை வேரி இந்த நம் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை நான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு நான் கால் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மெத்தட், சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன லாஜிக் யூஸ் பண்ணுமோ அதே தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஃப் எல்ஸ், இஃப் சம் கிரேட்டர் தென் 9, அதாவது சிங்கிள் டிஜிட்ஸா இல்லாம டபுள் டிஜிட்ஸா இருக்கும்போது. ஏன்னா நமக்கு டபுள் டிஜிட்ஸ்ல அவுட்புட் வர வேண்டாம், எனக்கு சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு கிரேட்டர் தென் 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா 10, 11 எட்ஸெட்ரா, ஓகேவா? இதெல்லாமே டபுள் டிஜிட்ஸ்ல வந்துடும். ஸோ இஃப் சம் கிரேட்டர் தென் 9 இருந்துச்சுன்னா, எகெயின் நான் இந்த மெத்தட்லயே கால் பண்றேன், சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிற மெத்தட்ல அந்த சம்மை நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இங்க போகும்போது திருப்பியும் சிங்கிள் டிஜிட்ஸ்ல எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இங்க எகெயின் இங்க வந்து செக் பண்ணும், இஃப் சம் கிரேட்டர் தென் 9 செக் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 5, 6, 4 அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் படி நமக்கு 15 வரணும். ஆனா ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் படி 1 + 5 = 6 அப்படின்னு வரணும். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் 5, 6, 4 = 6, பார்த்தீங்களா? நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஃபங்க்ஷனில் போட்டுட்டு இந்த லாஜிக், இஃப் சம் கிரேட்டர் தென் 9 இருந்தால் எகெயின் சம் ஆஃப் டிஜிட்ஸில் அந்த நம்பரை பாஸ் பண்ணுவோம் அந்த மெத்தடுக்கு. ஸோ அது கால்குலேட் பண்ணிட்டு சிங்கிள் டிஜிட்ஸில் அவுட்புட் வரும், ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ புரியல அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன், ஓகே? எனி டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட். யா, தேங்க்யூ, பை.